ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மத்தியானத்துலேருந்து தான் விலாக் எடுக்க போகிறேன். விலாக் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. சரிப்பா, இதெல்லாம் தக்காளியெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் தான் சரி இதை எடுத்துடலாம், ஒரு விலாகை எடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, இது வந்து காலிஃப்ளவர் குருமாக்கு, இது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, சோம்பு, சீரகம் போட்டுட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்கியிருக்கிறேன். கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள். இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் போடுறேன். வதக்கி ஆற வச்சிட்டேன். இப்போ இது மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி தோசைக்கு நல்ல, இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சப்பாத்திக்கு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸுக்கெலாம், இது புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் புலாவ் தான் செய்ய போகிறேன். புலாவ்னால் என்னதுன்னா கொண்டக்கடலை புலாவ் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்சு வச்சுட்டேன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுப்பாங்க, சும்மா போக வர சாப்பிட்டுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர், சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம பீச் சைட்லலாம் வந்து இது மாதிரி சுட்டு கொடுப்பாங்களே அதே மாதிரி நல்லாயிருக்கும். இங்கே காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன இருக்குதுன்னா சுண்டல், கொண்டக்கடலை. இது வந்து காஃபி, இது தான் ஃபில்ட்ரு தான், ரொம்ப வந்து ஒரு மாதிரி கருத்துருச்சு, அதனால் புளி போட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மேடை வந்து ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சமையலெல்லாம் காலையில் சமையலெல்லாம் முடிச்சுட்டு இந்த மிச்சத்தை பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா ஃபார்மாக இருக்குது. இன்றைக்கி அதாவது கொண்டக்கடலை பிரியாணி பண்ணணும் அப்படிங்கிறக்கா கொஞ்சம் நிறையவே ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காய தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். ஒரு சிம்மில் வச்சிடலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை செய்யலாம், பார்க்கலாம். கூடவே பச்சை பிராணி சேர்த்துக்கிறேன். பச்சை பிராணி சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரோசன் பச்சை பிராணி சேர்த்துக்கிறேன். இது நைட் சப்பாத்திக்கும் வச்சுப்பேன், அதனால் கொஞ்சம் கூடவே செய்கிறேன். மஷ்ரூமில் ஏதாவது சே பேபி ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுல, அதில் இருக்கிற நாறு கொதிக்கிட்டு இப்போ தேவையான மசாலா வரைச்சிக்கலாம். கசகசா, சோம்பு, கால் மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, முந்திரி 1/7 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இந்த கார்ன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வைக்கணும், அப்படியே வேக வச்சுட்டாதீங்க. குக்கரில் வச்சு எடுத்தேன், 2 விசில் ஹையில் வச்சு எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நடக்கிறது தான், எல்லாம் கொட்டுறது வைக்கிறதெல்லாம். அப்போ ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்துடுங்க. இங்கேயுமே கொட்டிடு. மிக்சி உள்ள ஜார் இருக்குல்ல, மூடி இருக்குல்ல, டொப்புன்னு விழுந்துருச்சு. அவ்வளோதான். இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து காலிஃப்ளவர் குருமா ரெடி. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொத்தமல்லி தூவிட்டு மல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி துவிக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் குருமா ரெடி. செம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பைனாப்பிளும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது.
இப்போ நம்ம பைனாப்பிளும் மாம்பழமும் போட்டு நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். பைனாப்பிள் வந்து தோல் சீவி எடுத்துட்டேன், பாதி தான் பைனாப்பிள் எடுத்துருக்குறேன், பாதி மாம்பழம். நல்லாயிருக்கும், ரெண்டு போட்டு ஜூஸ் அடித்தா நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு டம்ளர் பால், காய்ச்சி ஆற வச்ச பசும்பால், ஆடையோடு இருந்தது பரவாயில்ல, சேர்த்துட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் வந்து 7 வகையான ஜூஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கிறேன், சுகர் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்படி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் ஊற்றிக்கிறேன். தேவா பார்த்திங்கன்னா பைனாப்பிள் சாப்பிட மாட்டான், ஆனால் மாம்பழம் பிடிக்கும். அவனுக்கு இந்த மாதிரி சேர்த்து அடித்து கொடுத்துட்டா சாப்பிடுப்பான். இல்லை ஆடா சாப்பிட்ற பைனாப்பிள் பிடிக்காதம்மா, அது ஒன்றும் பண்ணாது தேவாம்மா. அது என்னமா நாக்கு அரிக்குது நாக்கு அரிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக இருக்குது கீழே, அப்படியே அடி குடிச்சுக்கிறீங்களா இல்லை திருப்பி ஒருத்தர் அடிச்சிடுவான்? இதை ஃபில்டர் எப்படா பண்ண முடியும்? குடி திரும்ப இன்னொருத்தர் அடிக்கிறோம்டா. இதெல்லாம் ஃபில்டர் பண்ண முடியாது தேவாம்மா, அப்படியே தான் குடிக்கணும். பண்ணணும். திருப்பி ஒருத்தர் அடிச்சிட்டு கரெக்டாக இருக்குது தேவாம்மா. இந்த தேவா வாங்க, இதை ஃபில்டர் பண்ணிலாம் குடிக்க முடியாது தேவாம்மா, அப்படியே தான் குடிக்கணும். இப்போ நான் வந்து சென்னா புலாவ் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சும்மா வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் வர மாதிரி உங்களுக்கு காட்டிக்கிறேன். தேவன் இது ஒரு படம் பார்த்தான், என்ன படம் பார்த்தேன் நீனு? தும்பாடு. தும்பாடு தும்பாடா? ஆமாம் அப்படின்னு ஒரு படமா? யார் நடிச்சது? ஹிந்தி தப்பு. அப்படியா? பேய் படமா அது? இல்ல பேய் படம் இல்ல, த்ரில்லர். த்ரில்லர் படமா? பாருங்க நீங்க எல்லாம் அமேசான் எதுல இருக்குது? அமேசான் பிரைம். அமேசான் பிரைம்ல இருக்குதா? முடிஞ்சா பாருங்க. இனிய வந்து நைட்டு வந்து தனியா உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றான், பெட் கட்டுறான். இதான் எனக்கு டாஸ்கா, தனியா உட்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ பயமா எல்லாம் இருக்காது, ஆனா பயமா இருக்கும். பேய் படம் இல்ல அது. அக்கா நைட்டு வேலை பார்க்குறாள், இவன் உட்காந்து கூட உட்காந்து அவன் கூட உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், இவன் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன், லிங்க் கொடு. கடைசியை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுருந்தேன், ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். சூப்பராக வந்துச்சு, பாருங்க நல்ல புல புல புலப்புலன்னு இருக்கு. சீரக சம்பா தான் அரிசி போட்டிருக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு அதனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இதில் ஒரு லெமன் மேலே பிழிஞ்சு ஊற்றிக்கிறேன், இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா நெய், நெய் வந்து கடைசியில் இதாயிடுச்சா, கடைசி ஆயிடுச்சு, அதனால் அந்த அனல் பக்கத்தில் வச்சேன். மூடி வச்சிடலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். சென்னா புலாவ் இது மூடி வச்சுக்கிறேன். திரும்ப சீனி வந்து ரேஷனில் வாங்கலை, நீல்கிரீஸில் தான் போய் வாங்க, நீல்கிரீஸில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நாங்கள் எப்படின்னா கடந்த ஒரு 20 நாளாகவே நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகலை. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம்தே வந்து இது சொன்னாங்கல்ல, கொரோனா ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகலை. ஓட்டு போடுறதுக்கு அப்போ வெளியே போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகவே இல்லை. ரேஷனுக்கு போனால் கூட வெளியே போய் ரோட்டில் நின்று வாங்கிட்டு வரணும், ஃபியூல் நின்று வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கு கூட போகலை நாங்கள். இப்போ வந்து நீல்கிரீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த சீனி தான். என்ன பண்ணுறது, ஜாக்கிரதையெல்லாம் இருக்க வேண்டியிருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் 1 மாத காலமாகவே நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம், வெளியே எங்கேயும் போகிறதே கிடையாது.
இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, பாலை விட்டுட்டிங்களா? நானும் இந்த பக்கம் திரும்பிட்டேன். சரி பரவாயில்ல, நல்லதுக்கு தான், விடுங்க. எனக்கு சீனி வேணும், எனக்கு சீனி வட்டை எடுத்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை நேந்திரம்பழ பஜ்ஜி செஞ்சு சாமி கும்பிட போகிறேன். அப்படியே வேர்த்து அப்படியே நின்றுட்டு இருக்குது, முகத்தில் அப்படியே நிற்கிது, பயங்கரமாக இருக்குது. உங்கள் ஊர் பக்கம்லாம் வெயில் எப்படி இருக்குது? அம்மா சொன்னாங்க இன்றைக்கி காலையில், நேற்றெல்லாம் வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பஜ்ஜி, நேந்திரம்பழ பஜ்ஜி வந்து நம்ம என் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸ்வீட் பஜ்ஜி, ஆமாம் ஸ்வீட் பஜ்ஜி. இது கொஞ்சமாக சீனி போட்டுட்டேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். கலர் காவா? ஆமாம், கலர் கலர் பவுடர் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இது போட்டுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மத்தியானம், அது பார்த்தீங்கன்னா மதியானம் கரண்ட் வேற போயிடுச்சு. இங்கே பக்கத்தில் வந்து குப்பை மேடு இருக்குது, அங்கே வந்து எரிச்சு விட்டுட்டாங்க போலக்க, அதனால வந்து ஃபுல்லாக கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. பயங்கர வேர்வை, அப்படிங்க இருக்க முடியல, பயங்கரமாகிடுச்சு. இது நல்லா பேஸ்ட்டாக கலந்துக்கணும். இது இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், இல்லை கலர் வரல. இது நேச்சுரல் மஞ்சள் பொடி. இப்போ வந்து வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இது கழுவிட்டு வந்துக்கிறேன். இன்னும் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி பால் பொங்கிச்சுன்னா இந்த மாதிரி பேப்பரை போட்டு விட்டுருங்க. இந்த கொடுங்க, நான் அப்போ நான் போடுறேன். நல்லா உறிஞ்சிடும், இப்படி போடணும். இப்போ தான் நல்லா உறிஞ்சிடும். பாவம் இருந்தால் இப்போ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனான். ஓகே, என்ன காயட்டும். இப்போ மாவில் முக்கி அப்படியே போட்டுக்கலாம். ரெண்டு மூணு அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன், அதான் ஈஸியாக இருக்கும். நேந்திரம்ல கிடச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு கேரளா ரெசிபி. இது எல்லாம் ஒரே இதில் போட்டுக்கலாம், எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்படி இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு எடுத்து விடுங்க, வேகட்டும். இது பார்த்தீங்கன்னா இது எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி அப்படி நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் வாயெல்லாம் எரியும். கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை லெமன் ஜூஸே போதும். இப்படி ஒரு லெமன், ஹாஃப் லெமன் எடுத்துட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதான் லெமன் டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை எடுத்துடலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. வெயில் எவ்வளோ நேரம் நிற்கிறது, நல்லா இருக்குது. நான் எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுப்பேன். இப்போ வந்து போட்டேன்னா சவுண்டாக இருக்கும் வீடியோவில், அதனால போடாமல் இருக்கிறேன். போட்டிருக்கேன்னா நின்று கடக்கடான்னு செஞ்சிடலாம் வேலையை. இப்போ வந்துட்டு இந்த சமயத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறாங்க. பேசிக்கலாக வந்து நமக்கு அன்றாட சாப்பாட்டு செலவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து நான் வீடியோவில் சொல்ல நான் விரும்பலை. நான் வந்து மறைமுகமாக நான் செஞ்சுருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் வந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பைசா. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கூட அவங்க வந்து அவங்க குழந்தை வந்துட்டு எனக்கு வந்து சொல்லிச்சு, அந்த பாப்பா சொன்னால் நாலு நாள் கழித்து இன்றைக்கி தான் ஆண்டி நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி
அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு முடிஞ்ச அளவு நம்ம செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வந்து வீடியோவில் கூட சொல்லுங்கன்னாங்க, நான் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து அது தப்பு, அது பாவம், அது அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸாஸ் ஃபேன் போட்டுக்கிறேன். இது வந்து சாமிக்கு தண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதில் யாராவது கை வச்சுருவாங்க. இன்னொன்று, நாலு பேரில் இருக்கிறோம், பிரசாதம் நாலு பேருக்கு. இதுதான் நாங்கள் குறைந்தபட்சமாக வெளியே உட்கார்ற இடம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம், அதனால் வந்து இங்கே வெளியவே வச்சுருக்குறோம். இதெல்லாம் நேற்று வந்தது, இன்னைக்கு வந்தது, அங்கேயே இருக்குது, இன்னைக்கு வந்தது. இதெல்லாம் ஒன்றே கழிச்சு தான் இருக்குது. இது இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்து உள்ளே வச்சுடுவோம். இது இந்த இது எங்கே இருந்து கொண்டு வந்துருக்கு இந்த கவரை? நீ தானடா இதை கொண்டு வந்தது? கொத்தா வாங்க போகிறேன். பா நல்லா காற்று வருது ஜெல்லுன்னு. இந்த கேட்டையே திறக்கிறது கிடையாது. காலையில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறது போவாங்க, அதுதான். அதுக்கப்புறம் திறக்கிறதே கிடையாது, க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கும். சிட்டம்மா, நீ எல்லாம் குட் பைன்னு சொல்கிறாங்கடா உன்னைய. நீ போய் அக்காவா அண்ணாலாம் எழுப்பினதெல்லாம் பார்த்துட்டு ஆ சிட்டம்மா எவ்வளோ குட் பாயாக இருக்கிறான் அப்படின்றாங்க எல்லாரும். நீ சிட்டு, நீ உன்னோட பிஸ்கட் எடுத்துகிட்டு வா. ஓடுவா பிஸ்கட் எடுத்து. ஆமாம், ஆமாம், டெஸ்ட் எழுதிட்டுருக்குறான் தேவா. எப்படி வருது? டை டை நைட்டு வந்து சப்பாத்தி போடலான்னு நினச்சிருக்கிறேன். அந்த காலிஃப்ளவர் குருமா இருக்குது இல்லை, இது எங்கே பார்த்து பேசுகிறதுனே தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்து பேசுகிறோம், காலிஃப்ளவர் குருமா வச்சுருக்கிறேன்ல, அதனால் சப்பாத்தி வச்சுக்கலன்னு நினச்சிருக்கிறேன். நைட்டுக்கு வந்து தேவா வந்து சப்பாத்தி அவன் விரும்பி சாப்பிட மாட்டான். சப்பாத்தி வந்து தேவா விரும்ப மாட்டான், அதனால் வந்து அந்த சென்னாப்புலா இருக்குல்ல அதை அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கு பிருந்தாவுக்கு அவங்க அப்பாவுக்கு மூணு பேருக்கும் சப்பாத்தி காலிஃப்ளவர் குருமா. பாபா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிவிடுங்க பாபா. ஒருத்தங்க வந்து திரும்ப 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 கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஐஎஃப்எஃப்ல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. காஃபி குடிச்சாச்சு, இப்போ வடை சாப்பிட்டுட்டு இருக்கேன். தேவா சொன்ன படம் பார்த்துட்டு இருக்கிறேன், பயங்கரமா இருக்குது. என்ன படம் இருந்தாமா அது? தும்பாடு. தும்பாடு காட்டு. தும்பாடு ஸ்பெல்லிங் பக்கத்துல போய் காட்டு. T U M B B A D. தும்பாடு. ஹிந்தி டப்பிங். ஹிந்தி டப்பிங் மூவி. தமிழ் தான் சூப்பரா இருக்கு படம் பாருங்க. இப்போதான் செமையா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அவன் தனியாக உட்காந்து பாருங்கள், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கன்னா. அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. லைட்டை போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து தான் உட்காந்து பார்க்குறோம். எங்கள் கூட சேர்ந்தோம். சிட்டுவும் பாருங்கள் படத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குதுன்னு பாருங்கள். இங்கிட்ட அங்கிட்ட நகலில் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தான் படத்தை. நைட்டு சரியான தலைவலி, மதியானம் சொன்னேன்ல கரண்ட் இல்லை அப்படின்ட்டு தலைவலி, அதனால் சப்பாத்தி எதுவும் போடலை. தோசை தான் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மதியம் வச்ச ரைஸ் மிச்சம் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுப்பாங்க. மிச்சத்துக்கு வந்து பத்தலைன்னா தோசை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க, அவர் தான் சுட்டு கொடுக்குறாரு. இந்த பிளாக் இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.